இல்லை ட்ரைனிங் அந்த மாதிரி. ஆ, தண்ணீர் எடுத்துடுறேன் பாருங்க. கரெக்டாக ஆன் பண்ணுற பஸ் வந்துருச்சு. வணக்கங்க, உங்கள் கொடிவேரி வெடியெல்லாம் பார்த்தேன், நேத்தம் பார்த்தேன் அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க மக்கள், சொந்த அக்கா பாருங்க, நாய்க்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க பாருங்களேன். ட்ரெயின் வந்துருச்சுங்க, செம்ம வாசமாக இருக்குது. அதுக்கடுத்து இதில் பாருங்களேன், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் மெட்ரோலே போயிடலாம். எப்பா இது பயங்கரமான இறக்கமாக இறங்குதுங்க. அப்பா ஸ்டேபிளாக நிற்க முடியலைங்க, வண்டி மூவ் ஆகும்போது அப்படியே தள்ளுது நம்மளை. கிளம்பியாச்சு, ராபிடோ இதில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்தாச்சு மக்கள்ஸ் பக்கமாக. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ் தம்பளையும் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், வந்தே பாரத்துக்கு கொடுமுடிகளை ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருந்தாங்களா. இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளம்பியாச்சுங்க. காலங்கத்தில் ஏழைகாலுக்கு ட்ரெயின், இப்போ கரெக்டாக மணி 5:23 ஆகுது. நான் 2 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க, 2 மணிக்கு எந்திரிச்சு இன்றைக்கு இந்த வீடியோ, இன்றைக்கி இன்னும் நான் பேசியிருக்கிற இந்த நாளுக்கு தேவையான இந்த கொல்லிமலை வீடியோ, அந்த டிக்கெட் எடுத்த வீடியோ இருக்குது இல்லைங்க, கொல்லிமலை கூட காட்டி வந்துன்னு சொல்லி நான் அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டு போய் குளிச்சுட்டு இப்போ ரெடியாகி உட்காந்துருக்கிறேன். கிளம்ப வேண்டியதான். அப்போ கொண்டு வந்து பஸ் ஸ்டாப் கொண்டு வந்து பஸ் வச்சு விட்டு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னை போக போகிறவங்க. சரி வாங்க போல வாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் இறைவன் முருகன் இங்கே குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த சென்னை சீரியஸ் நல்லபடியாக நம்மளுக்கு அமையணும், ஐபிஎல் மேட்ச் டிக்கெட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசில் வேண்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. சரி வாங்க மக்கள்ஸ் போல வாங்க. இறைவா எல்லோரும் நல்லா இருக்கணும் போலங்களா. நம்மால் எந்திரிச்சிட்டார், தவன் எந்திரிச்சிட்டார். ஏய் இங்கே வாருங்களேன் நம்மால். சாமி சாயம் போடு, சாயம் போடு. இல்லை ட்ரைனிங் அந்த மாதிரி. ஆ, தண்ணீர் எடுத்துடுறேன் பாருங்க. எனக்கு ரயா இத்தல் இட்டி அதுக்கிட்ட கழுத்துக்கு. ஷோர் சாமி, சரி வரேன். அப்பா போயிட்டு வரேன் டாடா. ரைட்டு, ஓகே. நம்ம வண்டி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன், சர்வீஸ் உடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பா கொண்டே இதில் வண்டி விட்டுருவாருங்க, ஷோரூமில் வண்டி விட்டுருவாரு. ஆஃப் ஆகிட்டே இருக்குங்க வண்டி, அது உள்ளே கொஞ்சம் ஒயர் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு. போலாமாப்பா, போனால் அந்த பஸ் ஸ்டாப்லாம் வந்து விட்டு வந்துருங்க. வண்டி சர்வீஸ் விட்டுருப்போ. ஆ, அப்பாவுக்கு தொண்டை வேறு மங்கி போச்சு, காய்ச்சல் சளி இருந்ததுங்களா, இப்போ தான் பரவாயில்ல சரி ஆயிடுச்சு. ஓகே சரி ஓகேங்க, வண்டி வேறு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அம்மா பால் பிச்சிருக்கமா வரமா. காலங்காதல் இருந்துருச்சு, ஒரு 2 மாடு 3 மாடு 2 மாடு ஒரு எருமை. நாலா? 4 மாடு. ஆமாம் இப்போ கண்ணு போட்டுருச்சு, பூசானு கண்ணு போட்டுருச்சு. 4 மாடுங்க, 3 மாடு ஒரு எருமை. சரேன் டடா. ஓகே சிராங்க மக்கள் கிளம்பலாங்க. பஸ் போயிருச்சா இருக்குதான்னு தெரியலங்க இந்த டைமுக்கு. ஒரு பஸ் இப்போ தான் ஆப்போசிட்டில் போச்சு, மணி 5:30 ஆகுது. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. சரி ஓகேங்க, அப்பா நம்ம வந்து கிளம்பியாச்சு. பாய், கரெக்டாக ஆன் பண்ணுறேன், பஸ் வந்துருச்சு. சரி வாங்க ஏறுவோம். மக்கள்ஸ் ஏறினது பின்னாடி, பின்னாடி ஏகப்பட்ட சீட் இருந்தது, இருந்தாலும் முன்னாடி வந்தோம் அப்படின்னா அந்த பஸ் போகிறதெல்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்தோன்னா கணக்காக பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், வணக்கங்க உங்கள் கொடிவேரி வெடியெல்லாம் பார்த்தேன், நேத்தம் பார்த்தேன் அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்களேன் அதுவும் அமையுது, நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. எந்த ஊர் நீங்க? வெள்ளகோவிலுங்களா? சரி சரிங்களா. பயங்கர தூக்கமாக வருதுங்க. இறங்கியாச்சுங்க ஈரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது அந்த ஸ்டாப்புக்கு. ரயில்வே ஸ்டேஷனு காலமாடு சிலைன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் வந்து காலமாடு இருக்கு ரவுண்டான அவ்வளோ. ஓகே ஃபைனலி ரீச்சுடு ரயில்வே ஸ்டேஷனு ஈரோடு. வாங்க உள்ளே போயிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்த்துட்டு போல வாங்க. ஓகே நம்ம ஆல்ரெடி கொடுமுடியில் நேரத்தே டிக்கெட் எடுத்துட்டோம், அதனால் டைரெக்டாக A1 போகிறோம். வந்தே பாரத் அங்கே தான் நிற்கிதம்மா. மக்கள்ஸ் வெடப்பு, அப்பா ஏறிட்டேன் எக்ஸலேட்டரில் ஏறுறது பயம். சரி வாங்க மக்கள்ஸ், விசாரிச்சுட்டு இதுதானா நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லைனுக்கு வரேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நம்ம வந்தே பாரத் வர்றது, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஏழை ஹாலு அல்லது 21 பந்தர்னு போட்டிருக்கு. சூலூர் வந்திருக்கு இப்போ தான், அதுக்கடுத்து சோமனூர். 24 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஈரோடு வர்றதுக்கு நான் 100 கிலோமீட்டருங்க. 2 மணிக்கு எந்திரிச்சேன்னா கண்ணெல்லாம் எரியுது. 6:39 ஆச்சு. என்ன எப்படி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்க மக்கள், சொன்னக்கா பாருங்க, நாய்க்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க பாருங்களேன். அந்த நாய் ஊனமான நாய், எவ்வளோ அன்பாக பிஸ்கட் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க. கிரேட் இல்லை மக்கள். இந்த ட்ரெயினில் பாருங்கள், கீழேலையும் சீட் இருக்குது, மேலே வந்தும் சீட் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், இப்படியெல்லாம் ட்ரெயின் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். கீழே இருக்குது, மேலே இருக்குது. இதை பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. கீழே ஆளுக்கு உட்காந்துருக்காங்க பாருங்க, உட்காந்துருக்காரு ஒருத்தர், மேலே உட்காந்துருக்காங்க. ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஏ பயங்கரமா இருக்குது பாருங்களேன். பாக்குறக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்கும் போல அந்த மாதிரி தான் இருக்கு. ஜம்முன்னு இருக்குது. ட்ரெயினுடைய நீளமே ரொம்ப ஷார்ட் தான் போல, பெருசெல்லாம் இல்லை. ஏறிட்டு அப்புறம் மீட் பண்றேன். பாருங்க எப்படி ஓபன் ஆகுது பாத்தீங்களா. இங்கே பாருங்க, எல்லாம் சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க, ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இதில் வந்து 70வது நம்பரை தேர்ந்தெடுக்கணும். கோந்துட்டு அப்புறம் மீட் பண்ணுறேங்க. கூட்டமே இருக்காது நினச்சிருந்தேன், பட் ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது. உள்ளே வந்தோடனே எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஒன்றுக்கு போயிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏசியில் அப்புறம் ஒன்று கொஞ்சம் எங்களை கொஞ்சம் வம்பா போயிடும் மாதிரி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன்னா, இங்கே வந்து பார்த்தாலாம் இங்கெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த ஃப்ளஷ் பண்ண தெரியுங்களா, அது மட்டும் பயங்கரமாக இருக்குது. காட்டுற பாருங்க, அது எப்படின்னா சென்சார் போல கையை வச்சோம் அப்படின்னா அது பயங்கரமாக இதாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. காட்டுற பாருங்க பாருங்களேன், அவ்வளோதான். நீங்கள் டச் பண்ணால் போதும், இங்கே வந்து இதாகிடும், தண்ணி இதாகிடும். இதான் எல்லாம் சென்சார், சூப்பராக இருக்கு. பாருங்க டச் பண்ணால் போதுங்க வேலை செய்யும். சரி ஓகே, வாங்க வெளியே போகலாம். ஓகே மக்கள்ஸ், போகலாங்க. நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். போய் போகலாங்களா? 70 நம்பர் சீட்டில் மக்கள்ஸ் ஃபைனலி சீட்டில் உட்காந்தாச்சு. ஓகே, நல்லா தாங்க இருக்குது. நான் கூட கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேங்க, ஆனால் நிறையா பேர் இதில் புக் பண்ணுவாங்க போல. என்ன இதில் பண்ண போனால் ஜாலியாக உட்காந்துட்டு போயிடலாம். அது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, மற்ற ட்ரெயினோட போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதனால் எல்லாமே நிறைய பேர் இதில் புக் பண்ணுவாங்க போல. பட் ட்ரெயின் வந்த டைமிங் தான் லேட்டு. நல்லா இருக்குது. இதை பாருங்கள், 3 பேர் சீட்டு, கரெக்டாக நம்ம 70 நம்பர் சீட்டு, விண்டோ சீட்டு, ஜம்முன்னு அமைஞ்சிருச்சு, எதர்ச்சியாக அமைஞ்சது. பாருங்கள் இப்படி தாங்க இருக்குது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஓகே ஓகே, கீழே வந்து கால் வச்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் நீட்டாக கால் வச்சுக்கலாம். வாட்டர் கேனில் இருந்தால் அதை சரி விட்டுடலாம். அது மூலம் இங்கே பாருங்க, யாரும் சரி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு சாஞ்சிக்கிறோம்ல, எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு சாஞ்சிக்கலாம். பின்னாடி வேறு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சாய்ச்சி விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கால் நீட்டம் தெரியுங்களா, இங்கே அது வந்துட்டு ஃப்ளைட்டில் கூட வந்து அந்தளவுக்கு இருக்காத மாதிரி, நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துருக்காரு. நம்ம அண்ணா சொன்னார், கோயம்புத்தூர் அண்ணாரு, அவர் சொன்னார் ஃப்ளைட்டில் கூட அந்தளவுக்கு இருக்காதுங்க, இது நல்ல லெக் ரூம் நல்லா இருக்குது அப்படின்னாரு. நம்ம போனது இல்லையே, போய் பார்த்துருவோம். ஆ சரி ஓகேங்க மக்கள், வாங்க பயணம் பண்ணுவோம். நான் நம்ம கோயம்புத்தூர்காரரு மற்றும் நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, ஆரம்பிக்கலாம். ஓகே தேங்க்ஸ். தண்ணியெலாம் கொடுக்குறாங்க மக்கள்ஸ். என் பேர் கேசவண்ணா. காவேரியை ரீச் பண்ண போகிறோம் மக்கள்ஸ். இது இந்த ஊருக்கு பேர் வந்து பள்ளிப்பாளையம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பேப்பர் மில் இருக்கும், கரும்பு ஆலச்சக்கரை இருக்கும். அப்புறம் நம்ம மாப்பிள்ளை வீடு அன்றைக்கி பள்ளிப்பாளையம் போய் பள்ளிப்பாளையம் சிக்கன் போட்ட மாதிரி அதே தான். இங்கே ஒரு ட்ரெயின் போகுது. அடாடா காவேரி இருக்காட்டெலாம் டக்குன்னு ட்ரெயின் வந்துருச்சுங்க. கூட்ஸு ரெட்டப்பு மக்கள்ஸ். டபுள் ட்ரெயின் போகிற மாதிரி தான் ட்ராக் போட்டிருக்காங்க. கரெக்ட், ஆமாங்க. இங்கே பாருங்க, தெரியுதா எப்படி இருக்கு, கடல் மாதிரி இருக்குது பாருங்க. ஜம்முன்னு என்னதான் வந்து பாலத்தில் பைக்கில் போனாலும், இந்த ட்ரெயினில் போகும்போது இந்த ஆற்ற பார்க்குற சுகமே தனி இல்லை. எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து முன்னையெல்லாம் நிறைய ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான், ஆனால் எல்லாமே வந்து அண்டர்ஷோரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ வந்து இந்த ஆந்திரா சைடெலாம் போனோம்னா கிருஷ்ணா ரிவர் இருக்கும்போது அதெல்லாம் சரியான லாங்காக இருக்குங்க. நம்ம காவேரி ஓரளவுக்கு பெரிய ரிவர் தான் மக்கள்ஸ். அடுத்து டிடிஆர் வந்தார், டிக்கெட் கேட்டார், டிக்கெட் செக் பண்ணிட்டு அடுத்து பாருங்கள். டக்குன்னு வந்த உடனே ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, சாப்பிட்லாமா? சாப்பிட்றதுக்கு இதை வருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும்.
இது நான் வந்து பின்னாடி ஊத்துற வச்சுருந்தார், அதை பார்த்தா நானே கண்டுபிடிச்சேன். சரி ரைட்டு அப்படின்ட்டு வாங்க, இதை தூக்கி அப்படியே இதில் தூக்கி இதில் வச்சுருவோம். ரைட், வந்த உடனே சாப்பாடு கொடுத்துட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்போ மதியம் லஞ்சும் சாப்பிட்டு போயிடலாமான்னு தெரியல, பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே பாருங்க மக்கள்ஸ், ஒரு ஆம்லேட்டு, நான்வெஜ் தான் சொல்லியிருந்தேன் அதனால் ஆம்லேட்டு. அதுக்கிட்ட இதில் பாருங்களேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்லெட்டு, கரெக்டாக சிக்கன் கட்லெட் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே ரெண்டு ஏதோ இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆம்லேட் நல்லா நைஸாக இருக்குது, தெரியுதா? சூப்பராக இருக்குது, நல்லா ஹைஜீனிக்காக. அப்புறம் இதில் இந்த மாதிரி இதில் வந்து ரிச்சு மிடில் கிளாஸ் போகிற எல்லாமே ட்ராவல் பண்ணுவாங்க, அதனால் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. பாருங்களேன் நம்மளுக்கு வெப்சைட்டில் ஒரு அழகான சீன்ஸு. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் அப்படியே போ, ஆத்துப்பாளம் தாண்டிட்டங்களா நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஆரம்பம், இன்னும் கொஞ்சம் போனால் சேலம் டிஸ்ட்ரிக் வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் மாதிரி அதிகமாக ஒரு ஏரியாவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஸ்பூன்லாம் செட் ஆகாதுங்க, கை தாங்க பெட்ரு. அது இது சிக்கனா இல்லை உருளைக்கிழங்கான்னு தெரில, உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக. சரி ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோம். பாருங்கள் ப்ரெட்டு, ப்ரெட்டுக்கு ஜாமு இதில், ஆ இது வேணால் செம்மையாக இருக்கும், இது வேணால் இது பட்டர் தான் இது. சரி போட்டு சாப்பிடுவோம், எனத்தை போய் இருங்க மக்கள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ப்ரெட்டு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது, கலரே வந்து இது எங்கிட்ட வச்சு கோதுமை ப்ரெட்டாக இருக்குமா, தக்காளி சாஸ் இருக்குல்ல, தோக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெட்டில் இது ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் மக்கள்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பேக்கேஜில் வந்து நான்வெஜ்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்கெட் எடுக்கும்போது பேக்கேஜ் போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து நீங்கள் அப்படி பேக்கேஜ் போடல அப்படின்னாலும் நீங்கள் ஃபுட்டு கேட்டீங்க அப்படின்னா வெஜ்ஜார் நான்வெஜ் எது கேட்டாலுமே கொடுப்பாங்க. இட்லி, மெதுவடை, கேசடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை அவருக்கு பக்கத்தில் கொஞ்சம் சாப்பிட்டுருக்காரு, இன்னொரு அண்ணாரு ஃபோன் பேச போயிட்டாரு. கரெக்ட் கரெக்ட், அங்கே டிக்கெட் எடுக்கும்போது என்னை அவர் கேட்டார், டிக்கெட் கொடுப்பார்ல கவுண்டரில் அவர் கேட்டார் வெஜ்ஜா நான்வெஜ் அப்படின்னாரா, நான் நம்மளுக்கு நான்வெஜ் பிரியராச்சு, ஏன்னா நான்வெஜ் அப்படின்ட்டேன். அதனால் வந்து நம்மளுக்கு ஆம்லேட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். சோகே மக்கள்ஸ், இது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க, இப்போ நான் வெஜ்ஜுன்னு சொல்லியிருந்தா அப்படின்னா இட்லி மட்டும் தான் வந்திருக்கும், இப்போ நான் வச்சு பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் வச்சு சாப்பிட்றாரா, இப்போ இங்கே எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. சரி ஓகே, எல்லாமே நன்மைக்கு. அடுத்து பாருங்க, ஒரு மேங்கோ ட்ரிங்க்னு சொல்லிட்டு மேங்கோ ஜூஸு வாங்க குடிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் எல்லா பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க, சூப்பரில். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூஸு வாங்க குடிச்சு பார்த்தல இப்போ இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்களேன் கார
காரா பூந்தி ஒரு கடலை. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இட்லி, வெண்பொங்கல், கேசடி, மெதுவடை. சூப்பர், சேலம் வந்தாச்சுங்க. நம்ம தாய் குளம் கால் பண்ணிச்சு மக்கள். என்ன ட்ரெயின் போற ரவுஸ் காணா அப்படிங்குது. இந்த ட்ரெயின்லாம் ரவுஸ் வராது அப்படின்னு பண்ணா இருந்துச்சு தாய் குளத்துல பேசும்போது. பயங்கரமாக இருக்கு. எப்படி இருக்குது, மியூசியமே இருக்குதுல்ல அந்த சீன்ஸ். பின்னாடி அந்த மலை, அங்கே கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க. அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கிறதுக்கு நம்ம குப்பை வந்து போயிட்டுருக்கே, அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கிறக்க அப்படி பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது ஆளு படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த இடத்துல காடு கரைக்கு பாருங்க, எல்லாமே கரிசல் மண்ணாடு தெரியுது. கரிசல் மண்ணா வண்டல் மண்ணான்னு தெரியல. டக்குன்னு ட்ரெயின் வந்துருச்சு. ரெண்டு சரியான பஸ்ஸில் போயிட்டுருக்கு. நல்ல ஃபீலிங்க. நார்மல் ட்ரெயினில் போகிறத விட இதில் போகிறது சவுண்டு வந்து கொஞ்சம் குறைவு தான். சவுண்டு கேட்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் குறைவு தான் வைங்களேன். நல்லாயிருக்கு, ஒரு புதுவித அனுபவம் மக்கள். அதுக்கடுத்துங்கிட்டு பாருங்க, நமக்கு லைட் இருக்குல்லங்க, லைட்டு வந்து வேணுமா வேண்டாமாங்கிறத எல்லாமே டச்சு தாங்க, சென்சார் தாங்க. பாருங்களேன், ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியுது, அப்படி ஆஃப் ஆயிடுது, ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிடுது. பாருங்களேன், ஒன்று, ரெண்டு, மூணு, அங்கே எடுத்துடிக்குது இதில். ஓகே ஓகே, எடுத்துல எடுத்துக்கிறேன், கை தான் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சரிதா, ஜாலியாக இருக்குது, எல்லாமே சயின்ஸ் தான். ஓகே மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், டீ காஃபி இருக்கல்லங்க, அது கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் எழுப்பி எழுப்பி கேட்டுட்ருக்காருங்க. பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஓகே வாங்க, நம்மளும் வாங்குவோம், எதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் வாங்கிடுறோம். ஓகே இங்கே பாருங்க, காஃபி அதுக்கு வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக வந்துட்டு நான் நினச்சேன் இதுக்குள்ளே வந்து காஃபி தூள் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். காஃபி தூள் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் பவுர் இருக்குமில்லங்க, ரெண்டுமே இருக்காமா. காஃபி தூள் பால் பவுர் ரெண்டுமே இருக்குது. சுடுதண்ணி கொண்டு வருவாங்களாமா, அதில் வந்து இது உடச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு, காஃபி ரெடி. இன்ஸ்டன்ட் காஃபிங்க, எப்படி வேற லெவல் இல்லை. ஓகேங்க, அதோ போகிறேங்க. அவர் வந்து சுடுதண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்காரு எல்லாருக்கும். மிக்ஸ் பண்ணணுமா ஃபஸ்ட்டு? ஓகே ரைட், இருங்க மக்கள், ஸ்கூலில் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வரேன். சொல்ல நார்மல் இதில் போனோம்னா கூட சார்ஜ் போடுறதுக்கு பிளக் பாயிண்ட் இருக்கும். இவ்வளோ செலவு பண்ணி இதில் ஏசி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளக் பாயிண்ட் கிடையாது. பவர் பேங்க் இருக்குது அப்படின்னா தான் நம்ம சார்ஜ் போட முடியும். மற்றபடி எங்கேயுமே கிடையாது. சுற்றிலும் பார்த்துட்டேன், எங்கேயும் இருக்கா. ஓ சாரி மக்கள், அவசரப்பட்டுட்டேங்க.
பக்கத்தில் இருக்கிற அண்ணரும் சொன்னார் கீழே இருக்காமா, அதை யோசித்தேன். என்னடா அது அன்று சொல்ல போனால் கூட சைடில் இருக்கு அப்படின்னு யோசித்தேன். இதை பாருங்க கீழே இருக்குதுங்க. நல்ல வேலை அண்ணார் சொன்னார், இல்லை அப்படின்னா தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பேன். வாங்க சார்ஜ் போட்டுருவோம் மொபைலில். இதோ பாருங்க ஏங்க என்ன ஸ்பெஷாலிட்டி பாருங்க, யூஎஸ்பியும் இருக்குது, அதே சமயம் நம்ம அடாப்டர் இது பண்ணுவோம்ல இன்சர்ட் பண்ணுவோம்ல அதுவும் இருக்குது. அவசரப்பட்டு சொல்லிட்டோம் மக்கள்ஸ், நல்ல வேலை அண்ணன் சொன்னார். சரி ஓகே பாருங்க மக்கள்ஸ், தெரியுதா உள்ள ப்ளக் பாயிண்டில் இது சொல்லிக்கிட்டேன். அதாவது ரெண்டு அடாப்டர் இருக்குது, ரெண்டு யூஎஸ்பி இருக்குது, யூஎஸ்பி இதுவும் இருக்குது, யூஎஸ்பியில் போட்டிருக்கேன். வாங்க சார்ஜ் எதுன்னு செக் பண்ணிடுவோம். நல்ல வேலைங்க அண்ணன் சொன்னார். அதை இன்சர்ட் பண்ணுங்க, இது இன்சர்ட் பண்ணுங்க. ஆ ஓகே, ஆ சார்ஜ் ஆகுதுங்க. எங்கள் மாமன் கூப்பிட்ருக்காரு, சார்ஜிங் ஆகுது 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 ஆகுது. சூப்பர். ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் ஒரு தூக்க தூங்கி எழுந்திரிச்சேன். ஒரு 10 நிமிஷம் தூங்கி இருப்பேன்னு நினைக்கிறேங்க. நல்லா தூக்கம் வந்தது. காலையில் வரைக்கும் வந்து சூரிய ஒளி பட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம நான் வந்து கிழக்க இந்த சைடு உட்காந்துருக்கேன்னா இப்போ சூரிய ஒளி மேலே போயிடுச்சு, உச்சிக்கு போயிருச்சு. இப்போத்தே என்னால் ஏசியவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஏன்னா காலைல வரைக்கும் எல்லாம் ஃபீல் பண்ண முடியல, சூரிய ஒளி பட்டு இருந்தாங்காட்டி ஹீட் தெரில. இப்போ என்னடானா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே வாருங்களேன், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா காட்பாடி தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாலாம் பாருங்கள் இப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள். நெல் வாழை அப்பா நல்ல பசுமைங்க. இதை பாருங்கள் நெல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கடுத்து ஊற ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் தூரம் நல்லா பசுமை, அப்புறம் பார்த்தா ஊர், அப்புறம் எகைன் வந்து பாருங்களேன் இங்கே வாருங்க ஒரு ஒரு ஆறு பாருங்கள். வா இது என்ன ஆறு, பாலாறா இருக்குமா தெரியல, எப்படி ஆறு பேர் போட்டிருப்பாங்க பார்க்கலாம் இருங்க. நல்லா இருக்குங்க மக்கள்ஸ், எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க, நல்லா அகலம். இதெல்லாம் அந்த காலத்தில் நல்லா நீர் ஓடிட்டு இருந்திருக்கோம். பெண்ணை பொண்ணையாருங்க, பொண்ணையாரு. அடுத்து பாருங்களேன் இங்கே ஒரு ஏரியா வருது பாருங்க. இதே மாதிரி தாங்க ஏரி வந்து, ஏகப்பட்ட ஏரிகள் இருக்கு இந்த ட்ரெயின் போகிற ரூட்டில். ட்ரெயின் போகிற ரூட்லின்னு சொல்கிறத விட வடக்க நம்ம வந்தோம் அப்படின்னாலும் ஏரிகள் அதிகம். அதே மாதிரி இந்த திருமயம் இருக்கலைங்க, அந்த ஏரியா அந்த சோழமண்டலம் அது இருக்கல, அந்த ஏரியா போன போனாலும் ஏரிகள் அதிகம். ஆனால் எங்கள் ஏரியாலாம் இப்படிலாம் ஏரியில் அதிகமாக இருக்காது, குளம் இருக்கிறதே பெருசு, எல்லாமே கிணறு மட்டும்தான் நம்ம ஏரியாவில், கிணறு வாய்க்கால் அந்த மாதிரி தான். அப்புறம் காவேரி ஆறு, அப்புறம் நொய்யில் ஆறு, அந்த மாதிரி தான் இருக்கும். நொய்யில் அமராவதி ஆறு அப்படி தான் இருக்கும். இங்கே தான் ஏரிகள் நிறையா பார்க்க முடியுது. நல்லா இருக்குது வரைக்கும் ஜம்முனு ஒரு ஏரி, ஒன்று எவ்வளோ பெரிய ஏரி பாருங்க, ஜம்முன் இருக்குதா. இதே மாதிரி தான் ஏரி அதிகங்க இந்த ஏரியாவில். இந்த சிட்டிக்கு வந்தவுடனே அதை போட்டு ஏரியாவே இருக்குதுங்க, எங்கே பார்த்தாலும் ஏரி தான். அதுக்கு போட மக்கள்ஸ் இங்கே நான் பாருங்க, இவ்வளோ பெரிய ஹைட்டான பில்டிங் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம சென்னை வந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு 3 கிலோமீட்டர் தான் வந்தாச்சுங்க, தெரியுதா இங்கே தெரியாதுங்க, சென்னை பக்கம் வந்துட்டோம், சென்னையே வந்தாச்சு. ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்டு சென்னை சென்ட்ரலு. டைம் வந்து 11:53ங்க, 7:30 கிட்டத்தட்ட வந்து ட்ரெயின் வந்து ஒரு 7:30 எடுத்தாங்க. கரெக்டாக 11:53 சென்னை சென்ட்ரல் வந்துருச்சு. அப்போ 8:30, 9:30, 11:30 4.5 மணி நேரங்க கணக்காக அவங்க போட்டிருந்த டைம் தான். 4.5 மணி நேரத்தில் ஈரோட்டிலிருந்து சென்னை வந்தாச்சு, 400 கிலோமீட்டர் பக்கமாக, வேற லெவல். சரி ஓகே மக்கள்ஸ் வாங்கிக்கலாம்லா. என் கூட ட்ராவல் பண்ணது நம்ம கோயம்புத்தூர்காரர் தாங்க பாலாஜி அண்ணாரு. நல்லா ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்தான். ஓட்டுங்களா பார்க்கலாம். ஓகே ஓகே நான் பார்க்கலாம்ண்ணா. ஓகே பாய். சரி ஓகேங்க, அவ்வளோதான் ட்ரெயினில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஆ மக்கள்ஸ் இப்போ நேரம் என்ன பண்ணுறோம், லோக்கல் ஸ்டேஷன் போய் கிண்டிக்கு ட்ரெயின் ஏறுறோம். சரி லோக்கல் ட்ரெயினுக்கு போய் வாங்க போகலாம். ஓகே மக்கள்ஸ் ஃபைனலி ரீச் சென்னை சென்ட்ரல். பயங்கரமாக இருக்குதுங்க இந்த மாதிரி ட்ராலி இருக்கெல்லாங்க இழுத்துட்டு போகிறது, அதை ஒன்று வாங்கணுங்க. வாங்கிடலாம் வாங்கிடலாம் வாங்க. நம்ம அதுக்கு பேர் என்னது, வந்தே பாரத். ரயில் நேமே மறந்து போயிட்டேன். வந்தே பாரதுக்கு ஒரு டாட்டா போய் சொல்லிட்டு கிளம்பலாங்க, ஒரு செல்ஃபி போட்டு பார்க்கலாம். ஹலோ கிண்டிக்கு போகிறதுக்கு எப்படி போகிறது, இல்லை இதில் ஆட்டோ இல்லை ட்ரெயின் இருக்கா, லோக்கல் ட்ரெயின் போகிறா. சரி சரி அப்பா, சென்னை காற்றை சுவாசிச்சாச்சுங்க வெளியே வந்து. அங்கே ஒரு போலீஸ்காரமாக இருந்தாங்களா செம பண்ணு,
அக்கா கிண்டிக்கு போகிறதுக்கு எப்படிக்கா போகிறது அப்படின்னா உனக்கு எப்படி தோணுது அப்படி போனாங்களா, இல்லை லோக்கல் ட்ரெயினாக மெட்ரோவாக பண்ணேன். உனக்கு இந்த சில்லுன்னு போகணும் அப்படின்னா மெட்ரோவில் போ, 40 ரூபா வரும். லோக்கல் ட்ரெயினில் போனேன்னா 10 ரூபா வரும் அப்படின்னாங்க. சரி நம்ம லோக்கல் ட்ரெயின்லேயே போகலாம் முடிவு பண்ணிட்டேன். மெட்ரோ வேணாங்க, மெட்ரோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டாச்சு, இல்லை மெட்ரோலே போகலாமா? சரி வாங்க மக்கள்ஸ், மெட்ரோலே போயிருமா, அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இப்பா வாருங்களேன் எப்படி இருக்குண்ணே, பிஸி சிட்டி. ஆ பரவாயில்லைங்க, ஈரோட்டில் கூட வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, சென்னையில் ஓகே தான். இல்லை திடீர்னு எனக்கு வேசியிலேருந்து வந்து வெளியே வந்தங்காட்டி கம்மியாக தெரியுதுன்னு தெரில. ஓகே, அது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு நினைக்கிறேன், கரெக்டாக ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை. ஆ கரெக்ட் கரெக்ட். சரி வாங்க மகளே போகலாம். சரி ஓகே மக்கள் வாங்க, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்ரோவுக்கு போகிறோம், மெட்ரோலேயே போயிடலாம், கீழே அண்டர் கிரவுண்டில் போய் போயிடலாம். அப்பா நினைச்சப்பா ஓகே, நெக்ஸ்ட்டு டிக்கெட் எடுக்கிறது இன்னும் கிலோவும் நினைக்கிறேன், வாங்க போயிடுவோம். ஐயோ கால் கரெக்டாக வச்சிருவோண்ணா, ஐயா வச்சுட்டேன். அப்பா ஓகே கீழே வந்தாச்சு, வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் ஏறலாம், அப்புறம் மீட் பண்ணுறேன். ஏங்க மக்கள்ஸ், நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு தெரியுமா? டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை பதிவு பண்ண சொல்கிறாங்க, அதில் ஒரு கதி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, அதில் வாட்ஸ்அப் நம்பரை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்லைன் இதில் வாட்ஸ்அப்பில் வந்து டக் டிக்கெட் டக்குன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த கேட்டு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை கொண்டு அந்த ஸ்கொயர் கோடு வச்சு அப்படின்னா உள்ளே அனுமதிச்சிருது. இதுதாங்க டிக்கெட்டு, வாட்ஸ்அப்பில் தான் டிக்கெட்டு, நம்ம கையிலலாம் கிடையாது, வாட்ஸ்அப்பில் தான் டிக்கெட்டே அனுப்புகிறாங்க. 5வது பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க. இன்னும் கீழே போகணும், கீழே இறங்கி வந்தேன், ஆல்ரெடி இறங்கி வந்தேன், இன்னும் கீழே போகணும், வாங்க போகலாம். எப்பா இது பயங்கரமான இறக்கமாக இறங்குதுங்க மேலிருந்து. சரி வாங்க போவோம், பாருங்க இப்படி தாங்க இருக்குது மெட்ரோ, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வரும் போல், அதுக்கப்புறம் மேலே வரும் போல். இப்போ நமக்கான ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் போகிற ட்ரெயின் கிண்டி வழியே தான் போகுது. இதை பாருங்கள் மேப்பெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே நம்மளுக்கு கிண்டி இங்கே இருக்குது பாருங்கள், நந்தனம் அதுக்கு முன்னாடியே இருக்குமே, இப்போ தான் பார்த்தனே, அது அங்கே இருக்குது பாருங்கள் சின்ன மலை, அதுக்கடுத்து வந்து கிண்டி மெட்ரோ. சரிதா ஓகேங்க, ட்ரெயின் வந்துருச்சு நினைக்கிறேன், வாங்க போகலாம். ஓ இங்கே தான் ஓப்பனிங்கா, ஓகே மக்கள்ஸ், மெட்ரோ வந்தது எவ்வளோ பரவாயில்லையாட்டு இருக்குது சென்னை வாசிகளுக்கு. ஆ ஓகே உள்ளே வந்துட்டேன், போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் மெட்ரோவில் பயணம் பண்ணியிருக்கிறேங்க, ஒரு டைம் சென்னையில் பாய் வீட்டு கல்யாணம் சொல்லிட்டு ஒரு இங்கே வந்து ஒரு கல்யாணம் வந்துடுறீங்களா, பழைய வீடியோ அது நம்ம யூடியூப் சேனலில் அப்போ பயணம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் திரும்பவும் மெட்ரோவில் பயணம் பண்ணுறோம், சூப்பர். இதெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ போக்குவரத்துக்கு வந்து இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குதுங்க, எவ்வளோ மக்கள் ஏறாங்க தெரியுங்களா, ஏறி இறங்குறாங்க தெரியுங்க, அது டக்கு டக்குன்னு கொண்டே விட்டுருது, கிரேட்டுங்க. இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னா அந்த 1000 விளக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1000 லைட்ஸ் அங்கே விட்டு வந்திருக்கு. அது உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல லைட் இருக்கிற இடத்துல தான் தெரியுதுங்க, அண்டர் கிரவுண்டில் போகும்போது மற்ற இடம்லாம் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் அடுத்து எவ்வளோ வேகத்தில் போகும் பாருங்களா, சாயங்கரமான வேகம், டக்கு 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 டக்குனு அடுத்தடுத்து ரீச் ஆயிருக்கு. இதாக பாருங்கள் இந்த மேப்பில் இருக்கிறபடி அங்கிருந்து அரசினர் தொடர்ந்து எல்ஐசி 1000 விளக்கு அடுத்து ஏஜிடிஎம்எஸ் அங்கே தான் நிற்கும். பாருங்க ஸ்பீடு பாருங்க, சரியான ஸ்பீடு மக்கள். இதுலேயுமே பாருங்க மக்கள், லேடிஸுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே வந்து மகளிர் மட்டும் அப்படின்னு எழுதிருக்காங்க, ஒன்லி லேடிஸ் போல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக தான் இருக்கும், ஸ்டேபிளாக நிற்க முடியலைங்க, வண்டி மூவ் ஆகும்போது அப்படியே தள்ளுது நம்மளை. ஆ
அப்பா உள்ளே கப்புன்னு இதாகுது, உள்ள ஏசி சரியான சின்ன செமையா இருந்துச்சு. டக்குன்னு வந்து பாருங்களேன், கரெக்டாக காமிச்சிடலாமா மெட்ரோக்கு ஸ்பீடு பாருங்க, டக்குன்னு எடுக்குது டக்குன்னு இதாகுது பாருங்களா, அதாங்க கெத்து. பை பாய். பாருங்க மக்கள், இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தாங்க வெளியே வரணும் மொபைல. அடுத்தது நம்மளுடைய பயணம் எங்கே இருக்குது அப்படின்னா, ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாண்டு போகிறதாம்மா. அங்கிட்டு போயிட்டு நம்ம அண்ணார் வந்து நம்மளுக்கு ரேப்பிட்டோ இருக்கல்ல, அது புக் பண்ணுறாம்மா. பாருங்கள், கிராமத்துலேருந்து வந்து ஒரே நாளில் சிட்டிக்காய் ஆயிடுச்சு. என்ன இது என்னது, அதுக்கு பேர் என்னது, வந்தே பாரத் என்ன, மெட்ரோ என்ன, ரேப்பிட்டோ என்ன. சரி வாங்க மக்கள் பார்க்கலாம். எனக்கே ஃபன்னாக இருக்குதுங்க, உங்களுக்கெல்லாம் வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, சென்னை வந்து நம்ம இந்தளவுக்கு டெவலப் இதாக இருக்கிறோமே. அதை யோசிச்சு பாருங்களா, அங்கேருந்து வந்து வந்தே பாரத், அப்புறம் லோக்கலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது மெட்ரோ, அப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு அட்வான்ஸு பெறக்கூடிய ரேப்பிட்டோ. லோக்கல் ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா இதை பாருங்க, இந்த மாதிரி தான் வந்திருப்போம். மெட்ரோவில் வந்தது வந்து அதில் அந்த மேம்பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்தது. இதில் வந்து 10 ரூபா, அதில் வந்து 30 ரூபா. எங்கள் ஏரோப்ளைன் பாருங்கள், ஏரோப்ளைன் பாருங்கள் மக்கள், தெரியுதா செம்மப்பா. அண்டாங்க போய் பாடுறேன். உண்மையாலுமே ஏரோப்ளைன் அவ்வளோ பக்கத்தில் பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க மக்கள், என்ன சொல்றேன்னே தெரியல. இந்த சென்னைக்காரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அசால்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு என்னடா, இவ்வளோ பக்கத்தில் ஏரோப்ளைன் பார்க்கும்போது அப்படியே குதூகலமாக இருக்குதுங்க, எப்படி இருக்குது தெரியுமோ, ரொம்ப கீழே போகுதுங்க. சரி வாங்க போகலாம் மக்கள். அடுத்து பாருங்கள், வெளியே ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ராயல் அரப்ஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு மன சும்மா கொளுத்துது. ஓகே பிரியாணி 90 ரூபாயாம்மா, வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். அண்ணா ஒரு பிரியாணி ஒன்றா போட்டுருங்க, சாப்பிட சாப்பிட. சரி ஓகேங்க வாங்க சாப்பிடுவோம் மக்கள். மணி எத்தனை தெரியுங்களா, மணி 2 மணி ஆகுது நைட்டு. இப்போ வரைக்கும் கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்படின்னா தான் விடிய காலையில் எழுந்திரிச்சு நம்ம நாளைக்கு 2 வீடியோ எடுக்கணும்னு முடிவில் இருக்கேன். இப்போது ஒரு பிரியாணி வாங்குறது சொன்னார்ல பாய் எனக்கு கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போட்ட பிரியாணி எனக்கு போடலீங்க, அது வேறொரு கஸ்டமருக்கு பாய் பார்சல் பண்ணியிருக்கிறாரு. அப்படி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் அவருக்கு பார்சல் பண்ண சொல்லியிருப்பேன். எனக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது அப்பவும் தோணுச்சு மனசில், என்னடா அவர் அப்படி கேட்குறாரு நம்மளுக்கு போடுறாரு, நான் அது வந்து நான் எனக்கு கொடுக்கல வேறொருத்தர் கொடுத்தாங்க, அவருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொடுத்தாங்க. சரிங்களா, இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்கும் அது மனசில் எனக்கு தோணுன்னு தெரியும், அதனால தான் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். 2 மணிக்கு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படித்தரம் போட போய்கிட்டு இருக்குது. மொட்டை மாடியில் அண்ணார் கீழே இருக்கார், நான் மொட்டை மாடியில் இருக்கிறேன். நம்ம கூட ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் அங்கே படுத்திருக்காரு. ரூம்மேட்டுங்க, அண்ணனுடைய ரூம்மேட். ஓகே மக்கள் வாங்க சாப்பிடுவோம், நல்லா சுட 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 பிரியாணி. ஒரு குவார்டர் பிரியாணி சொல்லியிருக்கேன், குவார்டர் பிரியாணினா கால் பிரியாணிங்க, எங்கேவா இருக்குங்க, ஏதோ இது ஏதோ இது போல் தொக்கு போல் கத்திரிக்காய் தொக்கு இருக்குங்களா அந்த மாதிரி போல். சரி வாங்க சாப்பிடுவோம். நல்லா பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்காங்க, பீஸ் பாருங்க உள்ளே இருக்குது, நல்லா சுட 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 இருக்குங்க. ஆஃப் பிரியாணி 90, குவார்டர் பிரியாணி 70 ரூபான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆஃப் வாங்கினா சாப்பிட முடியாது, அதனால தான் குவார்டர் சொல்லிட்டேன். கிளம்பியாச்சு, ராப்பிட்டோ இதில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அண்ணன் கூட பயணம் பண்ணியாச்சு. நான் 170 மீட்டர் தான் லெஃப்ட்ண்ணா, கொஞ்சம் பொறுமையாகவே போங்கண்ணா. பயமாக இருக்கு 80 மீட்டர் அதில் ரைட்டு, நான் முன்னாடி ரைட்டு. ஓகேங்க வந்தாச்சு, ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா வந்தாச்சு. அண்ணா வந்தாச்சுண்ணா, லொக்கேஷனுக்கு எந்த வீடு,
ஆ கொடுத்துட்டேன் 31 ரூபா சொன்னார், 40 ரூபாய் கொடுத்துட்டேன். சரி இது எங்கே நம்பர்? 17. ஓகே ஓகே மக்கள், வந்தாச்சு அண்ணன் வீட்டுக்கு. அண்ணன் வேணா அண்ணன் வாடகை வீடு. ரைட் ஓகே, எங்கள் அண்ணன் மட்டும் தான் பாராட்டு தெரியுது. அவ்வளோதாங்க, ஃபைனலி வந்தாச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணிருங்க மக்கள்ஸ். சென்னையில் தான் இருக்க போகிறோம். மெயின் வந்ததே வந்து ஐபிஎல் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான். டிக்கெட் வேணும், ஆன்லைனில் புக் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் சரிங்களா? சரி ஓகே, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது நல்ல நல்ல சம்பவம்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். மீட் பண்ணி ஜம்முன்னெல்லாம் நீட்டாகலாம் நிறைய வீடியோ பண்ணுவோம். சென்னையில் என்ன நடம் எல்லாம் போகலாம் வரலாம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சொல்லுங்கள். சரி ஓகேங்க, நான் ரெஸ்ட்டை போடுறேங்க. நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு தெரியும், தூங்கலை. கொஞ்சம் இந்த இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் எல்லாம் அப்லோடு பண்ணியாச்சு, அதுக்கு டைட்டில்லாம் கொடுத்துட்டு ஒரு காமன் நேரத்து வேலை இருக்கிறத முடிச்சுட்டு படுத்தப்போனா எப்படி 2 மணி நேரம் ஷூராக தூங்குவேன். தூங்கிவிட்டு அதுக்கு மாதிரி பண்ணுற போய் தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட்டாக போடுற மக்கள்ஸ். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வந்தே பாரத் ட்ரெயின். ஓகே, ஒருத்தனே சொல்லலாம், 4.5 மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுட்டாங்க அந்த சாப்பாடு போட்டு. ஓகே, 1595 நாள் அந்த ஒருத்தர் இருந்துச்சு. அதாவது டெய்லியுமே அதை நம்மளால் பண்ண பயன்படுத்த முடியாது. எனக்காச்சும் ஒரு நாள் ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஏதாவது லாங் ட்ரிப் போகிறதோ பசங்களோட வரணும்னு ஆசைப்பட்ட அப்படி இந்த மாதிரி ட்ரெயின் புக் பண்ணி வரலாம். நல்லா இருந்துச்சு வந்தே பாரத், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மெட்ரோவும் அதோட வேலை இருந்துச்சு. ரேப்பிட்டோ செம ஃபன் அந்த அண்ணன் கூட. அந்த அண்ணனுக்கு ரூட்டு தெரில, அந்த ரூட்டு செல்ஃபோன் போடுறதும் கிடையாது. அப்புறம் அதனால் அப்போ நான் அந்த ரூட்டுமே பார்த்து சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நல்லா வந்துட்டு நல்லா சிறப்பாக முடிஞ்சுதுங்க. சென்னை வந்தாச்சு மக்கள். சரி ஓகே, பாய். மீண்டும் அடுத்த நாள் அப்படி செஞ்சுக்கிறேன். அதுவரை உங்களது உங்கள் கேஸ் செய்யும். பாய்ங்க.